ஹாய், நான் உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லி வடை செய்யலான்னு இருக்கிறேன். வடைக்கு மாவு அரைக்கணும். பாருங்கள், உளுந்த ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து அரைக்கணும். ஊற்றக்கூடாது தண்ணியை, தெளித்து அரைச்சிடணும், கெட்டியாக அரைச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது. இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு வெங்காயம், இஞ்சி, உளுந்து வடைக்கு தேவையான இஞ்சி கொஞ்சம். இஞ்சி வந்து கட் பண்ணாதீங்க, கட் பண்ணால் வடை சுடும்போது வாயில் கிடைக்குமா, சாப்பிடும்போது தூக்கி போட்டுருவாங்க, அதனால் துருவிக்கிங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 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 எவ்வளோ இந்த இவ்வளோ கூட எடுத்துங்க. சீரகம் கொஞ்சம், இந்த வெங்காயமெல்லாம் போடலன்னா மிளகு போட்டால் போதும். மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டால் போதும். வெங்காயம் இல்லாததுக்கு, வெங்காயத்துக்கு இது போடணும். போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு இருங்க. இப்போது வடைக்கு நம்ம எட்டு இஞ்சி சோடா, சோடா மாவு போட்டோமா, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இதுக்கு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போடணும். அரிசி மாவு ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். அரிசி மாவு அது வந்து கலந்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. கடாயை காய வச்சு, கடாயை காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், சிக்கி எண்ணெய். எண்ணெய் காயிட்டோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்படி போனோன்னா நீ கையில் எண்ணெய் சொல்லுங்க, எடுத்து எடுத்து காற்று போடுங்க. எண்ணெயில் எண்ணெயில் கையை வச்சுட்டு போறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிக்கினாலே போதும். ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தீஞ்ச மாதிரி இருக்கும், கலர் வந்துருச்சுன்ற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. கரெக்டாக பார்த்து நான் கூட அப்படி தான் நினைப்பேன். இல்லைங்க, இதை தீஞ்சு தீஞ்சு போடுறாங்களே வீடியோ பார்த்து. திருப்பி திருப்பி விட்டு ட்ரை பண்ணி எடுங்க. எனக்கு இந்த உளுந்து வடையை பார்க்கும்போது, சுடும்போது பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது. நான் இது இந்த நாலு வடை இதை போட்டிருக்கிறேன்னா, இதை ஒரே வடையாக கையை விட பெருசாக அவங்க செய்வாங்க. அது எப்படி தட்டுவாங்கன்னு தான் எனக்கே தெரியாது. தட்டுறது நம்மளுக்கு வரவே, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சுட்டு ஒரே வடையாக எங்கள் அப்பாவுக்கு வைப்பாங்க, ரெண்டு இட்லியும் ஒரு வடை. அவர் அதை சாப்பிட்டாருனா லஞ்சு கூட தேவைப்படாது, அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல நெல்ல சுட்டு தருவாங்க உளுந்த வடையை. ஆனால் உளுந்த வடை நல்ல நெல்ல சுட்டு கொடுத்தா நல்லது, இடுப்புக்கு நல்லது, ஸ்ட்ராங்காகும் எலும்பெல்லாம். பசங்க சாப்பிடாதுங்க, அதனால் கடலை நெல்லை செய்கிறேன். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் காயிற வரைக்கும் இதுவாக இருக்கட்டும்.
அப்புறமா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுங்க. இல்லைனா மேலே வந்து கலராக இருக்கும், உள்ளே மாவு மாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் தான் நான் சொல்கிறேன், அவங்க ஃபர் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இது ஒன்று ஒன்றா மெல்லமாக போடுங்க, எண்ணெய் தெரிக்காத மாதிரி போட்டிங்கன்னா நல்லது. இந்த இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது வடையில். இதை வந்து நான் மெயினாக அந்த காலத்துலலாம் வயசுக்கு வந்தப்போ இதை கொடுப்பாங்க எல்லாருக்கும், வயசுக்கு வந்த பசங்களுக்கு. மெயினே இந்த வடை தான் இருக்கும், மெயின் உளுந்து வடை, உளுந்து பொருள், நல்லெண்ணெய், இது ரெண்டு தான் மெயினாக கொடுப்பாங்க அவங்களுக்கு. சாப்பாடு கூட அவ்வளோ ஜாஸ்தி தரமாட்டாங்க அந்த நேரத்தில், ஜீரணம் ஆகாதுன்ட்டு. இங்கே தமிழ்நாட்டு சைடு அதெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. எங்களுதுலலாம் அப்படி தான், பச்சையாக நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, நிறைய உளுந்து வடை, உளுந்தக்களி உளுந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சின்னு வந்து அது சாப்பிட முடியாத பசங்களுக்கு நம்ம சர்க்கரையை போட்டு கலந்து கூட கொடுக்கலாம், களியாக சாப்பிடாதவங்களுக்கு. என்னத்துக்கு விட்டமின் டி ரிச் ஃபுட்டு இது, அதனால் உளுந்து சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க சாப்பிட்லாம், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஏன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு வடையை விட ஆரோக்கியம் தான் முக்கியம். வளர்கிற பசங்க சாப்பிட்லாம், சின்ன பசங்களுக்கு கடையில் போய் போய் வாங்கி கொடுக்குறத விட. கடையில் என்ன மாவு கலக்கிறான், ஹோட்டலில் என்ன எண்ணெய் எதுன்னே தெரியாது. நம்பனா நமக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, கடலெண்ணெயும் காஸ்ட்லி, ரீஃபைண்ட் எல்லாம் கடையில் என்ன எண்ணெய் பாம எண்ணெய் தான் சுடுவான், டேஸ்ட் வரும் இது வரும்னு. சுட்ட எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண எண்ணெயே, அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் செய்து கொடுங்க பசங்களுக்கு. காலையில் டிஃபனு இட்லி, வேர்க்கடலை, கடலக்காய் சட்னி, வடை, கிறிஸ்பாக்கு, நல்லாயிருக்கு, கிறிஸ்பாக இருக்குது வடை. நீங்களும் நல்லா செய்து சாப்பிடுங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உண்மையாக சொல்கிறேன், நான் போய் சொல்ல. நல்லா வந்திருக்கும் வடை, நீங்களும் செய்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். நீங்கள் சுட்ட உடனே கல் மாதிரி ஆகிடுது, மெது மெதுன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அப்படி ஆகாது. இது மினிமம் 1 ஹவர்னாலும் 2 ஹவர்னாலும் இது இப்படியே இருக்கும், இந்த கிறிஸ்பியோடு இருக்கும், ஹோட்டல் மாதிரியே இருக்கும். நான் சுட்ட வடை எல்லாருக்கும் பிடிக்கும், வீடுன்னு இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சுட்டு கொடுத்தா சூப்பராகுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால் மறக்காமல் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.